மல்லிகை உணவகம் செந்தில் காலை சிற்றுண்டிக்காக மல்லிகை உணவகம் சென்றான். சாப்பிடுவதற்கு இரண்டு தோசை கொண்டு வர சொன்னான். செந்தில், ஐயா தோசைக்கு சர்க்கரை கொண்டு வாருங்கள். கடைக்காரர், தம்பி நீங்கள் அறிவிப்பு பலகையை பார்க்கவில்லையா? இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை என்று எழுதி வைத்துள்ளோமே. செந்தில், ஐயா அறிவிப்பு பலகையை படித்தேன், முதல் தோசையை சாப்பிட்டு விட்டேன், இரண்டாவது தோசைக்கு தான் சர்க்கரை கேட்கிறேன். கடைக்காரர், தம்பி நீங்கள் சொல்வது ஒன்றும் புரியவில்லையே. செந்தில், ஐயா இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை என்று தானே எழுதப்பட்டுள்ளது. அப்படியென்றால் இரண்டாவது தோசைக்கு சர்க்கரை உண்டு என்று தானே பொருள். அதனால்தான் இரண்டாவது தோசைக்கு சர்க்கரை கேட்டேன். கடைக்காரர், ஆஹா இப்படியும் பொருள் கொள்ளலாமா? நல்லது தம்பி, நாளை மாற்றி விடுகிறோம். கடைக்காரர் சர்க்கரையை கொண்டு வந்து வைக்கிறார். மறுநாள் செந்தில் சிற்றுண்டி உண்ண அதே உணவகத்துக்கு செல்கிறான். அங்கே இருந்த அறிவிப்பு பலகையை படித்தான். இரண்டு தோசை வாங்கினான். செந்தில், ஐயா தோசைக்கு சர்க்கரை கொண்டு வாருங்கள். கடைக்காரர், தம்பி அறிவிப்பு பலகையை பாருங்கள், இனி மேல் தோசைக்கு சர்க்கரை இல்லை என எழுதியிருக்கிறோமே. செந்தில், அதனால்தான் மேல் தோசையை சாப்பிட்டு விட்டு கீழ் தோசைக்கு சர்க்கரை கேட்கிறேன் ஐயா. கடைக்காரர், அடடே இப்படியும் பொருள் கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? நாளை அறிவிப்பு பலகையை எப்படி மாற்றுவது என சிந்தித்தபடி சர்க்கரை கொண்டு வந்து தருகிறார். அறிவிப்பு பலகையில் பொருள் மாறாமல் இருக்க சொற்களுக்கு இடையே எவ்வாறு இடைவெளி விட்டு எழுதுதல் வேண்டும் என கடைக்காரருக்கு உதவுங்களேன். இன்று முதல் கமா போட்டு தோசைக்கு சர்க்கரை இல்லை என்று எழுதலாம். நன்றி.